ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு our சேனல் டெம்பிள் Vlogs வித் பிரியா குமார் இன்று நாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மூன்றாவதாக பார்க்கவிருப்பது இளையான்குடி மாற நாயனாரை பற்றிதான் இவர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இளையான்குடி என்கின்ற ஊரில் பிறந்தவர் இவர் வேளாளர் மரபில் தோன்றியவர் அதாவது உழவுத் தொழில் செய்து மிகவும் செல்வந்தராக வாழ்ந்து வந்தார் இவரை இளையான்றான் குடிமாறன் அடியாருக்கும் அடியேன் என்று சுந்தரர் இவரை திருத்தொண்டத் தொகையில் மிகவும் புகழ்ந்து பாடியிருக்கிறார் மாறனாரும் அவருடைய மனைவியும் சிவனடியார் எவர்வரினும் அவர்களுக்கு திருவமுது படைத்தலை வழக்கமாக கொண்டிருந்தனர் மாறனார் அவர்களின் வீட்டிற்கு வரும் சிவனடியார்களை மனமுவந்து வரவேற்பார் அவர்களின் பாதங்களை கழுவி மலர்களால் அர்ச்சனை செய்து உரிய ஆச்சனத்தில் அவர்களை அமர செய்து அறுசுவை விருந்து அளிப்பார் இம்முறையே மகேஸ்வர பூஜை என்று அழைக்கப்படுகிறது இந்த மகேஸ்வர பூஜையாலும் சிவபெருமானின் அருளாசியாலும் இளையான்குடி மர நாயனார் மிகவும் செல்வந்தராக வாழ்ந்து வந்தமையால் அவருடைய திருப்பணியாவது தொய்வில்லாமல் நடைபெற்று வந்தது பெரும் செல்வம் உள்ளபோது மட்டுமன்றி தன்னுடைய வறுமையிலும் அவருடைய தொண்டினை வலுவாத செய்திருந்தார் என்பதை உலகிற்கு உணர்த்துவதற்காக சிவபெருமான் இத்திருவிளையாடலை ஆற்றினார் அத்திருவிளையாடலை நாம் இப்பதிவில் காண்போம் இவருடைய பூஜைக்குரிய நாள் ஆவணி மகம் இவர் அவதரித்த ஸ்தலம் இளையான்குடி முக்தி பெற்ற ஸ்தலமும் இளையான்குடியில்தான் வளம் சுருங்கினாலும் மனம் சுருங்காமல் தன் உடைமைகளை விற்றும் கடன் வாங்கியும் அவருடைய தொண்டினை சிறப்பாகவே செய்து வந்தார் இளையான்குடி மரநாயனார் ஓர் மழைக்கால இரவில் சிவபெருமான் சிவனடியாராக உருமாறி மாரனாரதி இல்லத்திற்கு வந்து பசியால் வாடியவரது போல் நின்றார் உணவு படைக்க வழியின்றி மனம் வருந்திய மாறனாரின் துணைவியார் பகலில் வயலில் விதைத்த நெல் மணிகளை கொண்டு வருமாறு மாறனாரிடம் வேண்டினார் மாறனாரும் சென்று விதைத்த வந்தார் துணைவியார் வீட்டில் இருந்த உள்ள சாத்தினை எடுத்து அடுப்பு மூட்டி நெல் மணிகளை வறுத்து அரிசியாக்கி சோறு சமைத்தார் நாயனார் தோட்டத்தில் குழியை விட்டு வெளியே வராத கீரையை பறித்து கொண்டு வந்து உணவாக்குமாறும் கூறினார் உணவு சமைத்த பின் அடியவரை உண்ண அழைக்கும் பொழுது அவர் ஜோதி ஸ்வரூபமாய் வானத்தில் காட்சி தர மாறனாரும் அவருடைய துணைவியாரும் திகைத்து நின்றனர் உமையொரு பாகமாக இடப வாகனத்தில் தோன்றிய சிவபெருமான் அடியவருக்கு தவறாமல் மகேஸ்வர பூஜை செய்த நீ உன் மனைவியோடு என்னுலகம் வந்து குபேரன் உன் ஏவல் கேட்டு நடக்கப்பெறும் செல்வத்தோடு வாழ்வாயாக என்று அருளினார் இதுவே இளையான்குடி மாறநாயனாரின் வரலாறாகும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நாயன்மாரின் வரலாற்றிலிருந்து உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்